கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கூட கர்த்தர் 8 மாதங்கள் நமக்கு ஆணை செய்தார். இந்த 9வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்தும். கர்த்தர் இந்த மாதத்திலே கூட நம்மை பாதுகாத்தார். அவர் நம்முடைய அவருடைய பாதுகாப்பினாலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த பாதுகாப்புக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு தென்னிந்திய திருச்சபை இந்த நேரத்திலே நமக்கு ஒரு சிறப்பான இந்த செப்டம்பர் 27 திருச்சபை உருவான நாள், அகிலமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மாதத்திலே கூட ஆசிரியர் தினம் 5 தேதி, அதுவும் ஒரு நல்ல ஆசிரியர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டியாக இருந்து இந்த நல்ல நாளிலே அவர்களை கொண்டாடுவது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் நம்முடைய பேராயர், அவர் இப்போ 27 பேராயருக்கு பிறந்த நாள், அவருடைய திருமண நாள். இப்படி முப்பெரும் விழாவை கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நாம் கொண்டாடாவிட்டாலும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து இந்த முதல் தேதியில் இந்த சிறப்பான நாளை கர்த்தர் கொடுத்த கிருபிக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். புலம்பல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவர் நம்மளை இந்த கொரோனா காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை ஒவ்வொரு நாளும் வேலி அடித்து பாதுகாத்து அவருடைய கிருபையினாலே நம்மளை பாதுகாத்தார். அன்றைக்கு நோவாவின் காலத்திலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைய வரைக்கும் அந்த கிருபையினால் தான் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை இல்லையென்றால் நாம் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நமக்கு புது கிருபை கிடைக்குது. அது காலை தோறும் புதிதாகவே கிடைக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு சுவாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படியாக இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று. அந்த நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு பங்காக இருந்து நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி போகுமோ என்று, ஆனால் இந்த 8 மாதங்கள் நாம் கடந்து விட்டோம். அந்த முதல் தேதிக்குள்ள அநேகர் ஆலயங்களை வாக்குத்தத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்தர் இந்த ஒலிபரப்பு மூலியமாக ஒரு அந்த செய்தியை நான் கொடுப்பதில் மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இது எல்லாமே கடந்து போகும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு காத்திரர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அந்த ஆத்மா செழிக்கும் என்று நீதிமொழியில் நாம் பார்க்கிறோம். நம் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது, அது நல்லது. இந்த நாளிலே கூட அவர் சஞ்சலித்தினாலும் அவர் வருத்தத்தினாலும் கிருபியினாலும் நமக்கு இறங்குவார். நமக்கு எத்தனை சஞ்சலங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் கூட அவர் நமக்கு கிருபியினாலே நமக்கு இரக்கம் பாராட்டுகிறது. ரோமரில் சொல்லும்போது ரோமர் 6வது அதிகாரத்தில் கிருபை பெருகும் என்று நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? இல்லவே இல்லை. நமக்கு கிருபை கிடைக்கிறது நம் பாவத்திலிருந்து மறுபடியும் ஒரு மறுமாழ்வுக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு சுவாக்கியம் அவருடைய கிருபை நமக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது ராஜா 136வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் மொத்தம் 26 வசனங்கள் இருக்கிறது. இந்த 26 வசனத்திலும் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், வானங்களை படைத்திருக்கிறார், அவர் ஞானமாய் உண்டாக்கினார். அவரை நம்ம துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது கர்த்தர் இந்த நாளிலே இரவில் நாள சூரியனையும் சந்திரனையும் அவர் என்ன செஞ்சார், படைத்தார். அவரை துதியுங்கள். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக வழி நடத்தி கொண்டு வந்தார். அது முதல்ல பார்க்கும்போது முதல்ல சிவந்த சமுத்திரம் அதற்கு எதிராக வந்தது. 2வதாக பிறந்தார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். உண்மையாக நமக்கு சமுத்திரம் போல பல பிரச்சனைகள் வந்தாலும் கூட, நமக்கு எதிராக வந்தாலும் கூட கர்த்தரை நாம் துதிக்கும் போது அன்றைக்கு எரிகோ மதில் விழுந்தது, அதனால துதியினாலே எல்லாமே இடிந்து விழும் என்று சொல்கிறார். அடுத்த பார்க்கும்போது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்களை கர்த்தர் நாம் நினைக்க வேண்டும். எத்தனையோ ராஜாக்கள் மாறினாலும் ஆனால் ராஜாதி ராஜாவை நாம் மறக்கவே முடியாது. நாம் அவரை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை நமக்கு அடிமையா இருந்த நம்மளை, பார்வோன் கிட்ட அடிமையா இருந்த நம்மளை கர்த்தர் மீட்டு எடுத்து ஒரு நல்ல பாலத்தின் ஓடுகிற தேசத்திலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் நாம் கர்த்தனை நாம் துதிக்க வேண்டும். அவரை துதி இல்லாமல் நம்ம ஒரு நாளும் ஒன்றுமே செய்ய முடியாது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். இந்த நாளிலே அந்த துதிக்கிற வல்லமை இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை எங்கோ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாருமே
ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறோம். அந்த கொரோனா வைரஸை நாம் துரத்த வேண்டும் என்றால் நாம் துதித்து துதித்து பாடி கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒருவரும் அமைதியாக இருக்கக்கூடாது. இது துதிக்கிற காலம். இந்த துதியினாலே எரிகோ மதில் விழுந்தது போல இன்றைக்கு எத்தனையோ நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றி போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்திலே கர்த்தர் அதே போல தான் நம்மளை கூட கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். மரியாதை நாம் நினைத்து பார்க்கும்போது தாழ்வில் இருக்கும்போது தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? கிருபை உள்ளிருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரே? எதிர்த்து நிற்கிறார். அன்றைக்கு மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, அன்றைக்கு நோவாவிற்கு கிருபை கிடைத்தது. இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்மளுக்கு கிருபையினால் தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விழுங்க மாட்டான், கிருபை எனக்கு உனக்கு போதும் அப்படின்றார். பலவீனமான நேரத்திலே கூட பவுல் அந்த ஊழியத்தில் பலவீன பாண்டமாக இருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையினால் அவர் வழி நடத்தி வந்தார். அதே போல் நாம் பார்க்கும்போது மாம்ச தேகமுள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறார், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 136 சங்கீதத்தில் 26 முறை ஒவ்வொரு வசனத்துக்கும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு சங்கீதத்தில் மட்டும் நல்லது, ஒரு வசனத்துக்கும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அப்படியாக இந்த முதல் மாதத்திலே கர்த்தர் இந்த நாளை காண செய்து அவர் கிருபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு, அவருடைய புது பலன் நமக்கு என்ன செய்யுமா? நமக்கு கிடைக்கும் என்றார். நம்மளை வழியில் நடத்தினார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா கர்த்தர் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம தகுதி இல்லாத நம்மள ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறாரு? தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால இப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் துதிப்பதில், நம்மளை வழி நடத்தி வந்த தேவனை நாம் துதிப்பதில் ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை நாம் மறந்து விடவே கூடாது. அவர் சொல்ல இபிஎஸ்ல சொல்றாரு, அவருடைய ஈவு அப்படின்னா இதுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு அப்படின்னு சொல்றாரு. அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாகவே நமக்கு இருக்கிறது. ஆகையினால் தான் இந்த நாளில் இந்த மாதத்திலே நாம் கிருபியாக நாம் தொடங்குவோம். கிருபி நாளே நாம் நிலை நிற்கிறோம். நிறைய பேர் பெயர் சொல்லி அழைத்தது அவர் கிருபை, பெரியவன் ஆக்கியது அவர் கிருபை, படிக்கல உயரல பட்டதாரி ஆகல, ஆனாலும் எல்லாமே அவருடைய கிருபை கிருபை என்று பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நாட்களிலே கூட அந்த கிருபிக்காக நாம் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளின் மீது இறங்குவார். இன்னும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பா. நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா நமக்கு சோர்வு வரும்போது நம்ம யாரையும் துதிக்க முடியாது. கர்த்தர் செய்த அதிசயங்களை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அதிசயங்களை செய்கிற நம்ம அடியில் இருக்கிறோம். நாம் ஏன் நாம் சோர்ந்து போக வேண்டும்? அது சொல்ற தாவீதுராஜா, வேதனை உண்டாக்கும் வழி எண்ணத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று. அவருடைய நித்திய வழியில் நடக்கிறவர்களுக்கு ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகவே கூடாதுங்க. அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வேதனை இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வேதனை நிமித்தத்தில் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செய்கிறார். அதை சொல்ற, என் உள்ளம் திரிங்களை நான் கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். இந்த நாட்களிலே ஒரு எவ்வளோ ஒரு கிருபைக்குள்ள நாம் இருக்கிறோம். அந்த கொரோனா வைரஸ்னாலே குழந்தை பெறுகிற கர்ப்பஸ்திரீகளுக்கு முதல் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஆதரிக்கிறார், நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வைரஸ் வியாதி வந்துவிடுமோ, இந்த குழந்தை எப்படி பெற்று எடுப்போம் என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னுடைய கருவையுடைய கண்கள் கண்டது என்று தாவீதுராஜா சொல்றார். எப்படியா பார்க்கும்போது நம்முடைய வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் பாருங்க, 138 சங்கீதத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே வந்து கிருபை என்றும் உள்ளது. அப்படிதான், கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கிரியைகள் அவர் நிகழ விடாது அப்படின்னார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்து முடிப்பார்னா, நாம் அவரை கூப்பிட வேண்டும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர அருளீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னென்ன செஞ்சுனீங்க, தைரியப்படுத்தினேன். தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் நம்மளுக்கு, ஆனால் அவர் ஆத்மாவில் என்ன கொடுக்குறாரு? நம்மளுக்கு சோர்ந்து போகிறோம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி அடிக்கடி தாவீதுராஜா சொல்வார். அப்போ சொல்றாரு, நீ ஆத்மாவில் என்ன பண்ணணுமா? பலன் அடையணுமா? சோர்வு வரும் நம்மளுக்கு. அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபையை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்று நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபைக்கு முன்னால எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டு நம்மளை வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வாழ்க்கையை வார்த்தையை கேட்கும்போது உண்மை துதிப்பார்கள். வாயின் வார்த்தை கேட்கும்போது நாம் துதித்து கொண்டுதான் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய கிருபையை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நமக்கு பெரிதாக இருப்பதினாலே அவருடைய வழிகளை கர்த்தர் என்ன செய்கிற பாடுவார்கள். கர்த்தருடைய மகிமை நம் மீது இருப்பதினாலே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், அவரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிற தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் நம்ம என்ன செய்துக்கிறாரு, தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களும் என்ன செய்கிறார், துரத்தி விடுகிறார். நமக்கு தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு மேட்டிமையான காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு தாழ்மையாக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கிருபை அளிக்கிறார். நம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் நம்மளை தாழ்த்த வேண்டும். நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், எது இருந்தாலும் நம்மளை அது உயர்த்தாது. ஏனென்று சொன்னால் அவருடைய தாழ்மையா நம்ம இருக்கும்போது அன்றைக்கு கர்த்தருடைய கிருபை எப்படி கிடைத்ததோ நோவாவுக்கு, அதே போல அவர் குடும்பத்தில் அந்த பேழைக்குள்ள இருந்தவர்கள் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டால் என்று சொல்லும்போது, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது, அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை காப்பார், கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் சிந்திக்கலாம். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உங்க கிருபை தாங்குதையா, என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பது உங்க கிருபை தானப்பா, நான் நிலைப்பது உங்க கிருபை தானப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஸ்தோத்திரங்கத்தாவே, அருமையான இந்த நேரத்திலே பரிசுத்தாவியானவரே, அப்பா உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா இந்த நாளிலே உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு தொடங்கி அப்பா இந்த 9வது மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உடைய கிருபியினாலே நீர் எங்களை ரட்சித்து, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய தயவு பெரியது. அப்பா இந்த செய்தியின் மூலமாக அப்பா நாங்கள் பேசுவதிலோ, அப்பா நாங்கள் பாடுவதிலோ எங்களை மகிமை ஒன்றுமில்லையான்று நீர் மாத்திரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறாங்க தாவே. உடைய கிருபை எங்களோடு வரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.